இன்றைய நாளும் கோளும் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கு, என்ன பரிகாரங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் பார்க்கலாம். இன்று பிளவ வருடம் வைகாசி மாதம் 14 தேதி, மே மாதம் வெள்ளிக்கிழமை 28 தேதி. இன்றைய நட்சத்திரங்கள் கேட்டை மற்றும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம். இன்றைய வாரசூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்று மேற்கு திசை நோக்கி பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலும், யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய நாளும் கோளும் மேஷராசி நேயர்களுக்கு, உங்களுடைய ராசியிலிருந்து 2 இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களும் சேர்ந்திருப்பதனால் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருப்பதனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தாரிடையே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேஷராசி அன்பர்கள், நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுவது மிகவும் முக்கியம். அலுவலக சார்ந்த வேலைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக, அதுவும் கர்ப்பிணி பெண்கள், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும். மேஷராசி அன்பர்கள், இந்த நாளில் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபட்டு துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபட இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசினியர்கள், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பது மற்றும் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருப்பது பல மனக்குழப்பங்களையும் பல விடை தெரியாத கேள்விகளும் உங்களுக்கு மனதில் எழக்கூடும். புதிதாக திருமணமான கணவன் மனைவி மற்றும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்கள் பைரவரை பிரார்த்தனை செய்து வீட்டில் இருந்தபடியே பைரவருக்கு தீபம் ஏற்றி ஆலயங்கள் திறந்த பின்பு நீங்கள் வெள்ளம் தானம் செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன், ராகுவும் 7 இடத்தில் சந்திரன், கேதுவும் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஆலயங்கள், அதாவது விநாயகர் ஆலயம் அல்லது பைரவர், இவர்களுக்கு தீபம் ஏற்றி ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்தால் இந்த தோஷங்கள், அதாவது இது கிரகண தோஷம் எனப்படும், இந்த கிரகண தோஷங்கள் விலகுவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாகும். மிதுன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு புது உற்சாகமும் தைரியமும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்திருந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி மனதில் தியானித்து கொண்டு சிவ ஸ்லோகங்களை உச்சரிப்பது இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும். கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். விட்டுப்போன சொந்தங்கள் மற்றும் பிரிந்து போன உறவுகள் ஒன்று கூடுவதற்கான காலகட்டங்கள் உருவாகும். புதிதாக திருமணம் நிச்சயிக்கக்கூடிய தம்பதியினர் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினர் சனி பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்வதோ அல்லது சுந்தரகாண்ட பாராயணம் செய்வதோ குடும்பத்தில் சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே சிவபெருமானை பிரார்த்தனை செய்வதோ அல்லது துர்கைக்கு தீபமேற்றி வழிபடுவதோ உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக முன்னேற்றம் கொடுத்து மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கியங்கள், இதனால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். பெற்றோர்களிடத்தில் நல்ல ஒரு பாசமும் பிணைப்பும், குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் அமையும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு புதிய வழிகள் பிறக்கும். உற்றார் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பண உதவி கொடுப்பதற்கு முன் வருவார்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்ற நாள் முழுவதுமே துர்கையை பாராயணம் செய்வதோ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மற்றும் பெண் தெய்வங்களை ஆராதித்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும்.
கன்னிராசி நேர்கள், நீண்ட காலமாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு நல்ல தீர்வை காணலாம். இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பெற்றோர்களிடத்தில், தாய் இடத்தில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆதரவு கிடைப்பதற்கும், தந்தை இடத்தில் வாக்குவாதங்களும் மனப்போராட்டங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து சிவபெருமானை மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்கள், குறுகிய காலத்தில் ஏற்பட்ட நட்புகள் காதலாக மலர்ந்து காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான காலகட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறக்கூடும். இந்த நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக தேர்ச்சி பெற்று, சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடும். இந்த நாளில் நீங்கள் பைரவரை பிரார்த்தனை செய்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ஸ்லோகங்கள் சொல்லி மற்றும் குபேரனை பிரார்த்தனை செய்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், குழப்பங்கள் நிறைந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிதாக வந்த தொழில்கள் மனப்போராட்டத்தில் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளை தவறவிட்டிருப்பீர்கள். மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து வீட்டில் இருந்தபடியே அருகம்புல் அர்ச்சனை செய்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து இன்றிலிருந்து 9 நாட்கள் மஞ்ச பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வர நினைத்த காரியம் கைகூடும். தனுசு ராசி அன்பர்கள், ஒரு சிலருக்கு மனதில் ஒரு போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாகவே பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் மனப்போராட்டங்களும் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் குடும்பத்தில் முடிவெடுக்கப்படும். தனுசு ராசி அன்பர்கள், புதிதாக தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்கள் தொழில் தொடங்கி ஆரம்பித்து தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். விட்டுப்போன சொந்தங்கள் மற்றும் நின்று போன திருமணங்கள் ஒன்று கூடுவதற்கும் ஒரு சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு முடிந்தால் சென்று வந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையக்கூடும். மகர ராசி அன்பர்கள், ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகளை கொடுக்கலாம். இன்று நீங்கள் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்து ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை செய்தால் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதி தருவது மட்டுமல்லாமல் பல நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளும் குறையக்கூடும். கும்பராசி நேர்கள், குறுகிய காலத்தில் ஏற்பட்ட நட்புகள் உங்களுக்கு பண விஷயங்களில் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் பிள்ளைகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காண்பீர்கள். பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்கள் வீட்டிலிருந்து நல்ல ஒரு உறுதுணையாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டம் மற்றும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் இருப்பது பல மருத்துவ செலவுகள் வருவது மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் மருத்துவ செலவை கொடுக்கக்கூடும். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து காகத்துக்கு அன்னமிட்டு கொண்டு வர இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் மற்றும் கவலைகள் குறையும். மீனராசி அன்பர்கள், நீண்ட காலமாக குழந்தைகளினால் ஏற்பட்ட அவமானங்கள், குழந்தைகளினால் ஏற்பட்ட மனக்குமுறல்கள் ஓரளவுக்கு இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளினால் நல்ல ஒரு மன நிம்மதியும் இழந்த சொத்துக்களை மீட்டு எடுப்பதற்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையக்கூடும். நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு இதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். மீனராசி அன்பர்கள் இன்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து குபேரனுக்கும் பூஜை செய்ய இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும்.